Hello friends, Vanakam and welcome Nand Welcome to Deepti women Tips. வந்தாச்சு வந்தாச்சு மழை காலம் வந்தாச்சு வெயில் காலம் முடிஞ்சு அங்கங்க அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை காலம் வந்தாலே ஜாலி போறாங்க ஆனா இந்த மழை காலத்துல எப்போ எந்த மாதிரியான காய்ச்சல் வரும் புதுசா என்ன நோய்கள் வரும்னு தெரியாம தாய்மார்கள் தான் ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க சோ மழை காலத்துல குழந்தைகளை நோய் தொற்று ஏற்படாம எப்படி பாதுகாக்கலாம் மழை காலத்துல எந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம் மழை காலத்துல நீரினால எந்த மாதிரியான நோய்கள் பரவும் நேரின்னால் பரவக்கூடிய நோய்களில் இருந்து குழந்தைகளை காப்பாற்றுறது எப்படி போன்ற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மழை காலத்தில் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச மலேரியா டெங்கு ஃபீவர் சிக்கன் குனியா டைஃபாய்டு வயிற்றுப்போக்கு காலரா மஞ்சள் காமால வைரஸ் காய்ச்சல் இதெல்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறது தான் இதை தவிர சேர்த்து புண்ணும் வரும் கால்களில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் தொடர்ந்து வரும் ஆனா கடந்த சில ஆண்டுகளாக மழை பெய்யும் போது சின்ன கொசு கடித்தாலும் சரி இல்லை சம்மந்தமே இல்லாமல் மர்ம காய்ச்சல்ங்கிற பேரில் கூட நிறைய ஃபீவர் வந்துட்டு இருக்கு ஸோ காய்ச்சல் வர நேரங்களில் மழை காலத்தில் கண்டிப்பாக ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும் முக்கியமாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு எப்பவுமே ஃபுல் ஃபோல்ட் ட்ரெஸ்ஸு அதாவது கண்களும் கைவிரல்கள் மட்டுமே வெளியில் தெரிகிற அளவுக்கு இருக்க ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு விடுங்க அப்பதான் கொசுக்கள் கடிக்காது இதனாலேயே கொசு கடிக்காததுனாலயே பாதி பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு வராமல் இருக்கும் அடுத்ததா மழை காலத்தில் பெரும்பாலான காய்ச்சலா இருந்தாலும் இல்லை நோய்களா இருந்தாலும் பரவுறது தண்ணீர் மூலமாக தான் ஸோ கண்டிப்பா தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குழந்தைகள் இந்த மாதிரி குளம் குட்டம்னு சொல்லி எங்கேயாவது தேங்கி இருக்க நீர்ல போய் விளையாடுவாங்க இதை வந்து தவிர்க்கவே முடியாது ஆனால் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே அவங்கள நல்லா கை கால் வாஷ் பண்ணி விடுங்க முக்கியமாக கைகளுக்கும் கால்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த சந்து பகுதிகளை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் அப்போதான் அந்த இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது சேத்து புண்ணு வராது அந்த சேத்து புண்ணு மட்டும் வந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு அதனால தான் அதிக அளவு பாதிப்புகள் ஏற்படும் ஸோ கண்டிப்பாக குழந்தைகள் மழை காலங்களில் வெளியில் போயிட்டு உடனே அவர்களுக்கு கை கால்களை வாஷ் பண்ணி விடுங்க அப்புறமா தண்ணீரை கண்டிப்பாக சுட வச்சு ஆற வச்சு குடிங்க குடிந்த வரைக்கும் பிளாஸ்டிக் கூடங்கள்லையோ இல்லை பிளாஸ்டிக் பாத்திரங்கள்லையோ தண்ணீரை ஸ்டோர் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா ஆல்ரெடி பிளாஸ்டிக்ல டயாக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்கு நீங்க பிளாஸ்டிக் கூடங்களில் தண்ணீர் தண்ணீரை பிடிச்சி வைக்கும் போது அந்த டயாக்சின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இந்த தண்ணீர்ல கலக்கிறதுனால உடலுக்கு தீங்கு வரும் அதற்கு பதிலாக நீங்க தண்ணீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணீரை செம்பு பாத்திரமோ இல்லை பித்தளை பாத்திரங்களையோ ஊற்றி வச்சிருந்து அதுக்கு பிறகு அந்த தண்ணீரை குடிங்க நல்லா வாஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருவேளை நீங்க செம்பு பாத்திரங்களை தண்ணீர் குடிக்கும் போது மேலே வந்து பிசு பிசுன்னு எண்ணெய் மாதிரி தேங்கி இருக்கும் இது வந்து தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்க எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துறதுனால தான் ஸோ கண்டிப்பாக செம்பு பாத்திரம் பாத்திரங்களையும் பித்தளை பாத்திரங்களையும் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்க குடிச்சிங்க அப்படினாலே வயிற்று பிரச்சனைகள் எதுவுமே வராது அதனால குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது முடிந்த வரைக்கும் இந்த மாதிரி பாத்திரங்கள்ல தண்ணீரை குடிச்சு பழகுங்க குழந்தைகளுக்கும் குடித்து பழகுங்க முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணீரை குடிங்க அப்படி குடிக்கிறதுனால குழந்தைகளுக்கு இரும்பு கிடைக்கும் பிறந்ததுலந்தே குழந்தைங்களுக்கு இரும்பு சக்தி இருந்தது அப்படின்னா வளரும் போது குழந்தைகள் அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியோட வளருவாங்க அடுத்ததான் மழை காலங்களில் குழந்தைகளுக்கு அதிக அளவு யூரின் வரும் வரும்போது குழந்தைங்க அடிக்கடி அந்த யூரின் பண்ணுவாங்க சோ பத்து வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகளுக்கு வீடுகள்ல இருக்கும் போது முடிந்த வரைக்கும் உள்ளாடைகளை தவிர்த்துக்கோங்க அப்பதான் குழந்தைங்களுக்கு யூரின் போறதுக்கு அந்த ஒரு கஷ்டம் இருக்காது இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான் இருந்தாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா மழை காலங்களில் யாராக இருந்தாலும் அதிக அளவு இயற்கை உபாதைகள் போயிட்டே இருப்பாங்க சிறுநீர் கழிச்சுட்டே இருப்பாங்க ஸோ குட்டி குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உள்ளாடைகள் இருந்தது அப்படின்னா அதனால இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் அடிக்கடி அவங்க யூரின் போயிட்டே இருக்கிறதுனால ஸோ வீட்டில் இருக்கும் போது அந்த மாதிரி உள்ளாடைகளை தவிர்த்துக்கோங்க அடுத்ததா மழை காலங்களில் பொதுவாகவே அதிக அளவு உடல்ல இருந்து நீர் வெளியேறுது அப்படிங்கிறதுனால சுரைக்காய் பூசணிக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீர் காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கிறத தவிர்த்துக்கலாம் இந்த காய்கறிகளில் அதிக அளவு இருந்தாலும் மழை காலங்கள்ல இருக்கும் சமநிலையா பேலன்ஸ் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நீர் ஆகாரங்களை தவிர்த்துக்கலாம் ஏன்னா இந்த காய்கறி எல்லாமே சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான காய்கறிகளை தவிர்த்துக்கிட்டு அதற்கு பதிலாக கொஞ்சமா ஹீட்டாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம உணவுல சேர்த்துக்கலாம் அடுத்ததா நீங்கள் உணவுகள் சமைக்கும் போது முடிஞ்ச வரைக்கும் அந்த உணவுகளில் மிளக வந்து அதிகமாக சேர்க்க பாருங்க மிளகு வந்து கிருமி நாசினி அது மட்டும் கிடையாது சளி இல்லை அப்படின்னாலுமே உங்க உடலில் நோய் தொற்று ஏற்படாமல் தவிர்க்கறதுக்கு மிளகு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எந்த உணவுகள் சேர்த்தாலும் அந்த உணவுகளை கொஞ்சமாக மிளகு தூளை வந்து சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததா மழை காலங்களில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சளி இருமல் தும்மல் ரொம்பவும் நார்மல் இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா நார்மலா இருந்தது அப்படின்னா இருந்தா நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் ஒருவேளை சளி இருமலா இருந்தது அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஏழு நாள்ல இருந்து அதிகபட்சமா பத்து நாட்கள் வரைக்கும் இருக்கும் நீங்க எவ்வளவுதான் மெடிசன்ஸ் எடுத்தாலும் இது வந்து கண்ட்ரோலே ஆகாது பத்து நாளைக்கு அப்புறமா நீங்க மெடிஷனே எடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்கா போயிடும் சோ இதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆயுர்வேதிக் தான் அதாவது ஆவி பிடிக்கிறது ஆவி பிடிக்கும்போது அந்த அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் வந்து போய் சளி அண்டாது ஸோ பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த சளி நீர் கோர்த்து வெளியே வந்துடும் காய்ச்சலா இருந்தது அப்படின்னா நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்கும் ஆஸ் யூஷுவல் டாக்டர்ஸ் கொடுக்குற மெடிசின்ஸை வந்து சாப்பிடலாம் அதற்கு மீடியம் அந்த காய்ச்சல் நிக்கல அப்படின்னா தான் நீங்கள் மருத்துவரை பார்க்கணும் அதுக்கு தான் ரத்த பரிசோதனை செஞ்சு இந்த காய்ச்சல் எந்த மாதிரியான காய்ச்சல் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க முக்கியமாக குழந்தைகளுக்கு அதிக அளவில் வாமிட்டிங் இருந்தாலோ தலை சுத்திக்கிட்டே இருந்தது அப்படின்னாலோ உடல்ல ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் குழந்தைகள் திரும்ப திரும்ப கீழே விழுந்துட்டே இருக்காங்க அப்படின்னாலோ உடல்ல நீர்ச்சத்து குறையுது அப்படின்னாலோ கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இந்த மாதிரி காய்ச்சல் சமயத்தில் இருந்தது அப்படின்னா தான் பயப்படணும் அப்படி இல்லாம குழந்தைங்க நல்லா ஸ்ட்ரென்தா இருக்காங்க இல்ல ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்காங்க அப்படின்னா பயப்பட தேவை கிடையாது மொத்த நோய்கள்ல எழுபது சதவீதமான நோய்கள் மழை காலங்கள்ல வரதான் மருத்துவ அறிக்கை சொல்லுது கடந்த ஆண்டில் மட்டும் டெங்கு ஃபீவர் வந்த சமயத்தில் நம்ம தமிழகத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக மழை காலங்களில் அசால்ட்டாக இருக்காமல் குழந்தைகளையும் உங்களையும் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வேறு ஏதாவது இது பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோஸையும் இன்ஃபர்மேஷனையும் பார்த்தீங்கன்னா உங்களோட தகவல்களை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் நான் வேறொரு தகவலோடவோ இல்லை ரெசிப்பியோடவோ உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை இணைந்திருங்கள் தீப் student bye